மரபனோட ஆதாரம் வந்து அசைவின்மை, அச்சலம், ஸ்டில்னஸ். விஞ்ஞானத்துக்கு இது தெரியவே தெரியாது, பௌதிக விஞ்ஞானத்துக்கு இது தெரியவே தெரியாது. தே ஜஸ்ட் காண்ட் பிலீவ் இட், தே ஜஸ்ட் காண்ட் டைஜஸ்ட் இட். ஏன்னா ஸ்பேஸில் பார்ட்டிகிள்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அசையும் வஸ்துக்கள் அது, அணு துகள்கள் அது, அப்புறம் விசைகள். விசைகள்னாலே ஃபோர்ஸ், எல்லாம் அசைவை உண்டாக்குவது, மற்றவைகளை அசைவிப்பது. அவங்களால் இதை பர்சீவே பண்ண முடியாது, அச்சலத்தை பர்சீவே பண்ண முடியாது. நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அச்சலம் வந்து நீ வந்து அறிஞ்சிக்க வேண்டாம், பெருசாக ஆராய்ச்சி பண்ணிடலாம், இது பண்ண வேண்டாம். ஸ்வரூபம், சுய ரூபம், ஒருவருடைய அடிப்படை தன்மை வந்து அச்சலம். பகவானுடைய அருணாச்சல அஷ்டகத்தில் முதல் பாட்டில் அவர் அப்படித்தான் எடுத்துகிட்டு போவார், அச்சலத்தை நோக்கி எடுத்துகிட்டு போவார். அறிவர் நம்ம இங்கே வந்து இந்த கேம்புகள் வந்து என்னுடைய பர்பஸ் வந்து அப்சல்யூட்டாக ப்ராக்டிக்கல்ஸ். ஒவ்வொரு ஒவ்வொரு க்ஷணமும் வந்து உங்களுக்குள்ள அந்த ரசவாதம், அவர் சொன்ன மாதிரி உணர்வு, உணர்வு பெருக்கு. நம்ம வந்து முக்குணமயமான பிரகிருதியிலிருந்து பிறந்தவர்கள், தோன்றியவர்கள். முக்குணமயம் அது, சத்வகுணம், ராஜசகுணம், தாமச குணம். அடியவர்கள்லாம் வந்து சத்வகுணத்திலேயே தோன்றிருந்தாங்க. சத்வகுணம்னா டிரான்ஸ்பரன்சியே, ஓப்பன்னஸ், கண்ணாடியே. கண்ணாடிக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, எது அதற்கு முன்னால் தோன்றினாலும் ரிஃப்ளெக்ட் செஞ்சிடும். எதற்கு வந்து நம்ம வந்து அடியார்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து போட்டு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலையே மாற்றிக்கிறதுக்கு ஆட்பட்டால் அங்கே கிடைக்கிற ஒரு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், அத்தன்மையாக இருந்து கொண்டிருக்கின்றோம்ன்றதெல்லாம் ஒவ்வொரு க்ஷணமும் வந்து நமக்கே புலப்படும், அந்நியமாக புலப்படாது. வாழ்க்கை அப்படியே எப்படி மாறிச்சுனே தெரியாது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, சாதுக்களை ஃபஸ்ட்டு பார்க்குறதே ஒரு பெரிய பாக்கியம். அப்புறம் சகவாசம், உடன்வாசம், உடன்வசித்தல், அதெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு, கன்ஃபர்ம்டு. நேர்மையற்ற அஞ்ஞானிகளுக்கும் கூட அவர்களுடைய இது வந்து அப்படி பண்ணுமா. விக்ரமாதித்தன் இதில் வரும், அந்த சிம்மாசனத்தில் உட்காந்தா வேற ஆளாக இருப்பானா, அந்த எட்டு படியை தாண்டி வந்தானா வேற ஆளாக இருப்பான். சிம்மாசனத்துலேருந்து இறங்கி எட்டு படி தாண்டி வந்தால் வேற ஆளாக இருப்பானா, அந்த இதெல்லாம் போயிடுமா, ஷார்ப்னஸ் ஆஃப் த இன்டலெக்ட் எல்லாமே போயிடுமா, சத்வகுண தெளிவு போயிடுமா. அந்த மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, பட் எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன, அச்சலம். அது அதை வந்து பகவான் ஆரம்பிக்கும் பொழுதே முதல் செய்யுள்ளே வந்து அறிவரு கிரியென அமர்தரும் அம்மா, அறிவு அரு கிரியென அமர்தரும் அம்மா, அதிசயம் இதன் செயல் அறிவறிதார்க்கு, அறிவரு சிறுவயது அது முதல் அருணா சலம் மிக பெரிதென அறிவினில் இளங்க, அருகிலன் அதன் பொருள் அது திருவண்ணா மலையென ஒருவரால் அறிவுற பெற்றும், அறிவினை மருளுரு தருகினில் ஈர்க்க அருகுறும் அமயம் அச்சலமா கண்டேன். அம்மம்மா என்ன அதிசயம், அறிவற்ற ஜடமான கல்மலை போல் இந்த அருணாச்சலம் எழுந்தருளை இருக்கிறது. அறிவற்ற அதுதான் அறிவு அரு. அதிசயிக்கத்தக்கதான இதன் அருட்செயல்களோ, அருட்செயல்களோ ஒரு பெரிய மலையை காமிச்சு அருட்செயல் நிகழ்த்துகின்றதுன்றார். என்ன காலத்தால அழியாதது இந்த மலைகள், பஞ்சபூதங்கள், ஆகாசத்திலேந்து மண் ஈடாக அஞ்சு பூதங்களும் வந்து அவைகளுக்கு அந்நியமாக இருப்பே இல்லை. இந்த 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 ஃபார்ம்ஸில் தான் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்ருக்கும். அதில் வந்து இந்த மலை வந்து அப்படி வந்து இவரை ஈர்த்து இருக்கிறது. அந்த ஈர்த்த தன்மையை வந்து இப்படி சொல்கிறார், ஏன்னா அவரை ஈர்த்து. அவர் என்பது எது, அந்த அகந்தையை அகப்படுத்தி கொண்டு தன்னகமாக மாற்றி முதல் முதலில் தான் அதிலிருந்து உணர்ந்தது என்ன,